என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டெட் இந்த சேனலில் உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான அப்டேட்டுங்க. சூர்யா ஃபேன்ஸுக்கெலாம் இது ஒரு ட்ரீட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். காரணம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சூர்யாவுடைய கடைசியாக நடித்து வெளியான படம் சூரரை போற்று ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிது. அந்த படம் தியேட்டரில் வந்து தியேட்டரே அலறி இருக்கணும், பட் அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி, அதை எல்லோரும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அதற்கு பிறகு சூர்யாவுக்கு வந்து கொரோனா பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுலேருந்து அவர் ரிக்கவர் ஆகி மீண்டும் படப்பிடிப்புக்கு வந்திருக்காருங்க. வந்து வெளியிட்ட இந்த ஸ்டில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுது. இதை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் சூர்யா தான் தனது சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் என்ன படம் அப்படின்னா, பாண்டியராஜனுடைய இயக்கத்தில் சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் D40, அதாவது சூர்யா 40. அந்த படம் தான் உருவாகிட்டு இருக்கு. D40 தனுஷ் 40யா? சூர்யா 40. இந்த படம் வந்து பாண்டியராஜனுடைய இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துலேருந்து, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லுக்குன்னு இதை கண்டிப்பாக சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு லுக்கு, இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுதுங்க. ஒரு ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கத்துலேருந்து கன் வச்சு ஷூட் பண்ணுறாரு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழெல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. அப்போ இந்த காட்சி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் வருது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுது. ஒரு மிகப்பெரிய ட்ரீட் தான். இதை சூர்யா ஃபேன்ஸ் மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லா வித அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.